அரசு மோடி அரசு இந்த பச்சை هذا يوم فاراتم بلتم فرقتم فاراتم فاراتم هذا يوم فاراتم هذا يوم فاراتم بلتم فرقتم كيكرادا كيكرادا உங்கள் குரல் கேட்கிறதா குறைந்த பட்ச பஞ்சானாக 9000 பிளஸ் டீரே வழங்கிருக குறைந்த பட்ச பஞ்சானாக 9000 வழங்கிருக உந்தி அரசு மோடி அரசு வங்கி காரு பஞ்சானாகளை வங்கி காரு அமல் படுத்து அமல் படுத்து குறைந்த பட்ச பென்ஷனை உடனடியாக அமல் படுத்து குறைந்த பட்ச பென்ஷனாக 9000 வழங்கிடு பஞ்சப்படியுடன் வழங்கிடு என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் நல சங்கத்தின் சார்பில் இந்த மணிவோசை எழுப்பும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இங்கே வலிமையோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர் ஆர்வ சுகாதார திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே துவக்க உரையாற்ற இருக்கிற சகோதரர் திரு கே பி பாபு அவர்களே செயலாளர் அவர்களே நிகழ்ச்சியில வருகை தந்து பங்கேற்றிருக்கக்கூடிய ஆர்வ சுகாதார தாம்பரம் சிவராமன் அவரும் ஒரு பென்ஷனர் மேல சிவராமன் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் வீரபாண்டியன் அவர்களே கராத்தி ரவி அவர்களே அருமை தோழர்கள் திரு அந்தரிதாஸ் அவர்களே திரு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே தோழர் கனகராஜ் அவர்களே நன்றி கூற இருக்கிற இணை செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே வருகின்றக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே செய்தியாளர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு வந்திருக்கிற அருமை தோழர்கள் மகன்பாலு சண்முகராஜ் போன்ற கூட வந்திருக்கிற நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்ல முடியாது சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் இதில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லலாம் இது இதில் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை சொல்லப்போனால் வருத்தம் தான் அடைய வேண்டும் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அதுக்கு மகிழ்ச்சி அடையலாம் எனவே அதை செய்யாமல் இருக்கிற காலம் தாழ்த்துகிற மத்திய அரசை வற்புறுத்தி இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தோழர் குறிப்பிட்டதைப் போல மோடி அவர்களுக்கு பழக்கமான
ஒன்றை செய்து என்னால் கொரோனாவையே மணி அடித்து விரட்ட முடியும், மெழுகுவர்த்தி ஏந்தி விரட்ட முடியும் என்று நம்பியவர், மக்களை மணி எடுக்க சொன்னவர், மெழுகுவர்த்தி காட்ட சொன்னவர். எனவே அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நீங்களும் மணி அடிக்கிறீர்கள். எனவே இந்த மணி எடுத்து செய்கிற ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு காதிலே கண்டிப்பாக விழும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இது தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்திகள் போகிற போது இந்த மணி ஓசை டெல்லிக்கும் கண்டிப்பாக கேட்க வேண்டும். சுந்தரலிங்க குறிப்பிட்ட மாதிரி பாராளுமன்றத்தில் பல எம்பிக்களும் இந்தியா முழுதும் இருக்கிற எம்பிக்கள் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். சுமார் 7-8 லட்சம் பேர் இந்தியா முழுதும் ஓய்வு பெற்ற தோழர்கள் இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலேயும் 9000 கணக்கிலே இருக்கிறீர்கள். இது சென்னை நல சங்கத்தின் சார்பிலே ஒரு சிம்பாலிக்காக அடையாளமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்துகிறீர்கள். உங்களுடைய போராட்டத்திற்கான நோக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன்.